ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈயோட சவுண்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சவுண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை கார்டு என் கார்டில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ஈயை எப்படி சவுண்ட் பண்ணலாம், ஈயோட சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ் இன் த பேன், அ எக்ஸ் இன் த பேன், அ எக்ஸ் இன் த பேன், அ கிராக் தி எக் லைக் திஸ். அ என்ன குழந்தைங்களா, ஈயோட சவுண்ட் என்ன? அ. இந்த அ சவுண்டை நீங்கள் கரெக்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஃபோனெடிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஃபோனெடிக்ஸை கற்றுக்கிறதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, உங்களால் ஆங்கிலத்தை எளிமையாக படிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வார்த்தைக்கும் நீங்கள் ஸ்பெல்லிங்கை மனப்பாடமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஃபோனெடிக் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஸ்பெல்லிங்கை எழுத முடியும். ஒன்றும் குழந்தைங்களா, இன்னொரு பார்க்கலாமா இந்த பாட்டை? எக்ஸ் இன் த பேன், அ எக்ஸ் இன் த பேன், அ எக்ஸ் இன் த பேன், அ கிராக் தி எக் லைக் திஸ். அ என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த பாடல்களை கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பாட்டையும் நீங்கள் திரும்பி திரும்பி பாடி பாருங்கள், அந்த சவுண்டை நல்லா சொல்லி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.